தேவனாகிய கர்த்தர், அதாவது 1 யாத்திராகம புஸ்தகத்தை திருப்பணும். யாத்திராகம புஸ்தகத்தில் 20:12 நம்ம எடுத்தோம். 20:12 என்ன சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் நீ கனம் பண்ணு. Praise the Lord. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய தகப்பனையும் உன் தாயும் நீ கனம் பண்ணு. அப்ப இன்றைக்கு ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு செய்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றியமையாத ஒரு தேவைகள், உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும். Praise the Lord. Food and water is very very important. ஒரு வீட்டுக்கு வீடு இருக்குன்னா கேட்பாங்க 24 hours வாட்டர் இருக்கான்னு கேட்பாங்க. முதல் கேட்கிற கேள்வி, தண்ணியை குடிச்சிட்டே வாழ்க்கையை ஓட்டிடலாம். ரெண்டாவது உணவு வேணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்துவது, இந்த வசனம் எப்படி நமக்கு உச்சரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, யாத்திராகமும் என்று சொல்லுகிற பொழுதே தேவனாகிய கர்த்தர் மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற ஒரு காரியம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணுகிற பொழுது, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இயேசு சொல்லுகிற பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி, இன்னைக்கு சபையாகிய உங்களை விசுவாசிகளை உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், ஜீவ அப்பமாகிய அவரும் ஜீவ தண்ணீராகிய அவரும் உங்களுக்குள் இருக்கிற பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுகிற தேசத்திலே உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி, எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கற்பனைகளை கட்டளைகளை மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். நீ என் சமூகத்திற்கு வா, என் ஜனத்திற்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டளைகளாவது என்று சொல்லி இதை சொல்லுகிறார். இது நம்ம 1 தியானிச்சுக்கிட்டு வரோம். தொடர்ந்து 1 அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை அந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு வசனமாய் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இந்த அந்த வசனத்திலே நாம் எப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். வெள்ளிக்கிழமையும் பார்த்தோம், சனிக்கிழமை நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இதுல என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்றால், சில வசனத்தை நேற்று சொல்லிட்டேன். உபாகமும் 6:1 தொடங்கி எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமும் 6:1 தொடங்கி ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்கள், அதாவது அதனுடைய ஹெட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா, தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் வசிங்க. Now this is a commandment and these are the statutes and judgment which the Lord your God has commanded to teach you that you may observe them in the land which you are crossing over to possess. முதல் காரியம். இரண்டாவது காரியம் சொல்றாரு, that thou mightiest fear the Lord thy God to keep all his statutes and his commandments which I commanded thee, thou, their son and their son's son, all the days of their life, and that their days may be prolonged. அவன் மகனும் அவனுடைய மகனுடைய மகனுடைய நாட்களும் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த காரியம், மூன்றாவது காரியம் சொல்றோம். Therefore, மூன்றாவது வசனம் பாருங்க. Therefore, O Israel, and be careful to observe it. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி ஒரு பாலும் ஒரு தேன்
ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு, எச்சரிக்கையாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற அந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போ இதுல நான்காவது வசனத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுவோமானால், இஸ்ரவேலே கேள், The Lord our God is the Lord is one. ஒன்றான மெய் தேவன். Praise the Lord. The one அப்படிங்கிற வார்த்தைக்கு HR என்று சொல்லுவார்கள். ECHAD, HR. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் EH-CHAHD. CHAHD. Okay. ECHAD. Okay. இதனுடைய அர்த்தம் என்ன? One. That means, one means, ஒன்று என்று சொல்லுகிற பொழுது அதுல திரியேகம் அடங்கியிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அடங்கியிருக்கிறது. மூன்றுமே ஒன்றுதான். பிரைஸ் தி லார்ட். மூன்றுமே ஒன்றுதான். இதுக்கு வந்து சொல்லணும்னா a unit என்று சொல்லுவார்கள். இதுக்கு என்ன எப்படி சொல்ற விளக்கம் சொல்றது? Unit. U-N-I-T. Unit. அடுத்தது United என்கிற வார்த்தையும் அதற்கு பொருந்தும். One என்று சொன்னால் United. இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே ஒரு மனதோடு. That means United. இதெல்லாம் ஒன்றை குறிக்கிற ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். அடுத்தது Unity. ஐக்கியத்தையும் அது கொடுக்கிறதா இருக்கிறது. A child comes from the root a child. ECHAD பார்த்தோம். இதனுடைய வேர் எங்கிருந்து வருதுன்னா, ஈக்கு பதில ஏ போட்டுங்க. ACHAD. A chard comes from the root a chard. ACHAD. To bring together. இதுக்கு என்ன அர்த்தம்? இதனுடைய பகுதி எங்க இருந்து வருது? Bring together. ஜனங்களை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லுகிற பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவருடைய வேலை என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் அவருடன் அவருக்கு கீழ் கொண்டு வந்து சேர்ப்பது. Bring together. To unify. To unify. To collect one's thoughts. இது எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இனி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு செய்ய நினைக்கிற காரியங்கள், தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள், இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உனக்கு வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் ஒருவரை தவிர. Praise the Lord. எவ்வளவு பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேசாம சைலண்டா எதுக்கு வந்து? ஒருத்தரா இருந்தானா, ரெண்டு பேர் இருந்தானா, மூணு பேரா இருந்தானா இல்லையா? அதாவது ஒரு காரியத்தை கவனிங்க, இந்த பிரசங்கம் என்பது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. Praise the Lord. இந்த பிரசங்கம் என்பது உன் வாழ்க்கையை
மாற்றக்கூடிய. அதே மாதிரி கொஞ்சம் ரூமுக்குள்ளே போயிட்டு யாராவது சொல்லுங்க, பிரசங்கத்தை கவனிக்க சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு நாட் இஸ் நாட் அ டைம் டு ஃபீட் ஆர் பிளே வித் த சில்ட்ரன். ஐ கேன் ஃபீல் இன் மை ஸ்பிரிட். அங்கே உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். யாருமே கவனிக்கல பிரசங்கத்தை என்று சொல்லி. அதுக்கு வீட்டில் உட்காந்து சோறு ஓட்டிக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஒரு செப்பரேட் பிளேஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் அது. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒருமித்து வர வேண்டிய நோக்கம் என்ன? தேவன் நம்மை கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன? ஒரே தேவனை நாம் நினைக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய இருதயத்திலே வேற சிந்தைகள், வேற எண்ணங்கள், வேற யோசனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் வசியம் இந்த வசனத்தினை நம்ம பார்க்கும் பொழுது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில், அந்த ஒரே தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தர் இஸ் நோ ஆல்டர்னேட், தர் இஸ் நோ ஆல்டர்னேட், தர் இஸ் நோ பாசிபிகேஷன், தர் இஸ் நோ ஆல்டரேஷன், தர் இஸ் நோ பாசிபிகேஷன். ஓகே, தர் இஸ் நோ கம்பல்ஷன், யாரையும் வற்புறுத்த முடியாது. அப்ப இந்த தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒரே தேவன் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய நோக்கம் எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து தமது சமூகத்திலே வைப்பது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் வந்து நிற்பது. இது வந்து எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிறதான ஒரு சுதந்திரம் அல்ல. இட் இஸ் நாட் அ ஃப்ரீடம் ஃபார் எவ்ரி பீப்புள் நேஷனல். Every nationality cannot receive or inherit in this blessings. அப்ப இந்த வார்த்தை நான் முதல் 1 தேதி கேலண்டர்ல படிச்சேன், யாத்திராகமம் 20:12. அதை வந்து ஒருவேளை ஒரு தியாலஜியன் போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வேதாகம கல்லூரி நடத்துகிறோட போய் கேட்டீங்கன்னா, இதுல இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, நீங்க அப்பா அம்மாவை கணம் பண்ணிட்டு போ, ரொம்ப நாள் ஆயுசு நாட்கள் பூமியில இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் உன்னுடைய வாழ்க்கையில வேற ஒரு யோசனைகள், வேற ஒரு எண்ணங்கள் உனக்கு உண்டாக வேண்டாம். நீங்க இன்னைக்கு நம்ம நிக்கிறேன்னு சொன்னா நீங்க தான்ப்பா, நீங்க ஒருவர் மாத்திரம்தான். இதை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து பாருங்க, அப்பா எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். There is one and only God. யாரு? One and only God. அவர் ஒரே மெய்யான தேவன் தான். என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். இப்போ இந்த வேர்ட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HR comes from the root of achard. ஈக்கு பதிலாக ஏ வந்துடுது. இந்த ஏ வரும்போது என்ன ஆகுது? டு பிரிங் டுகெதர். ப்ரைஸ் தி லார்ட். ஒரே தேவன், ஒன்றான மெய் தேவன், ஒன், அ யூனிட், அ யுனைடெட், அ யூனிட்டி, இவ்வளவும் ஒரே தேவனுக்கு. அந்த ஒரே தேவன் என்ன செய்யறாரா, நம்ம எல்லாத்தையும் அவருக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். பிரிங் டுகெதர். இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எவ்வளவு பேர் விளங்கிக் கொள்றீங்க? அப்ப அவர் நமக்கு அவர் அவருக்குள்ள நம்மை கொண்டு வரும் பொழுது நம்ம என்னவா மாறிடும், யாரா மாறிடும்? என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிறதை அவனும் செய்வான், அதை பார்க்கிலும் மேலானதை செய்வான். புரிஞ்சிச்சா? அவர் நீங்க என்ன விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? அவர் செய்யறத நீங்க செய்யலாம், அவர் செஞ்சத நீங்க செய்யலாம். படுக்கை எடுத்து நட, குணமா சித்தம் உண்டு, சுத்தமாகு. இங்க வேணுங்கிறது வந்து இருதயம் மாத்திரம்தான். அது என்ன சொல்றாரு,
இந்த தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நான் நீ நன்றாய் இருப்பதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும் தேவனாகிய கர்த்தர், ஏன்னா எனக்கு தாயும் அவர் தான் தகப்பனும் அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது தான் என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட், ஃபர்ஸ்ட் மை ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், ஈஸ் மை காட், ஈஸ் மை மதர், ஈஸ் மை ஃபாதர். இப்போ இப்போ விளங்கி கொள்ளுவீங்க, நான் யாரை கனப்படுத்தணும் இந்த நிலைமையில் என்னை நிற்க வச்சிருக்காருனா, நான் போய் எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஒருத்தன் சொல்கிறான் என் பின்னால் வானா, முதல்ல என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் வரேன். ஒருத்தன் சொல்கிறான் முத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன். முத்தம் கொடுப்பது சித்தமில்லை. பின்னால முத்தம் கொடுத்துட்டு வர, உட்காந்து மொத்தமா கூட விட்டுட்டு போயிடுறேன், உட்காந்து கொடுத்துக்கிட்டே. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஆசுவாத்தை பார்க்க முடியாது. 100% சொல்றேன், 25 வருஷம் ஊழியத்தினுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒருவன் தேவனை கனப்படுத்தினால் கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளுகிறோம். God never ask the outward appearance or outward demonstration. சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு. See, the life is a dramatic actors, they cover their face on the mask. சொல்லி கொடுத்து மூணு நாள்ல சொல்லி கொடுத்து எவ்வளவு பேர் ஞாபகம் வரும் சொல்லுங்க பாக்க, ரிப்பீட் பண்ண முடியுமா? ஒரு மூணு காரியம் சொல்ல, என்னென்ன நடக்குதுன்னு. அவன் முகத்தை என்ன முகத்தை எப்படி வச்சு மறைச்சுக்கிறாங்களோ, த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு மாஸ்கை வச்சு மறைச்சுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, போறவங்க எல்லாம் பிரைஸ் லார்ட்ங்கிறாங்க. ஆனா முகத்துக்குள்ள ஒரு ரூபம் இருக்கு, அது பிரைஸ் லார்ட் அக்செப்ட் பண்ணாது. உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன், முதல்ல சபையை நீ கனப்படுத்து, சபையில் இருக்கிற ஆவியானவரை கனப்படுத்து, உனக்காக பிரசங்கிக்கிற தேவ வசனத்தை கனப்படுத்து, அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பார் வாழ்க்கையில. அதுதான் வேதம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப இந்த ஒன் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட வசனத்தை அது கொண்டு வருகிறது வார்த்தை. எக்லீசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 9 வெர்சஸ் 18, ஒன் அண்ட் ஒன் ஒன்லி. ஓகே, இங்க பாருங்க, ஒன் டஸ் இன் இங்கிலீஷ் ஃப்ரம் த வெரி narrowest sense. English la one அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, narrowest sense, குறுகிய அமைப்பு தான் ஒன் அப்படிங்கிற வேர்ட். இங்கிலீஷ்ல ஒன்ங்கிற வார்த்தை வரும், புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த ஒன் அப்படின்னு சொல்லக்கூடாது, தேவன் ஒருத்தர் தான், ஒரே தேவன் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னா ஒருத்தர்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார், அவர்கிட்ட யாருமே இல்லை. ஆனால் இங்கே சொல்றாரு, எ சார்ட் மீன்ஸ் த யூனிட், ஒரு யூனிட்டே இருக்கு அவர் கூட. ரெண்டாவது யுனைட்டட், அவர் இணைந்து இருக்கிறவர். அப்புறம் யூனிட்டி, ஐக்கியமா இருக்கிறவர். ஓகே, அங்க அப்புறம் சொல்றாரு, டு பிரிங் டுகெதர், டு யூனிஃபை, டு கலெக்ட் ஒன்ஸ் தாட். அந்த ஒன்றான தேவன் உடைய சித்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய நினைவுகளை டு கலெக்ட். இப்போ சந்தோஷ் சாட்சி சொன்னார்ல, தசம கொடுக்கும் சாட்சி சொன்னார்ல, இது எப்படி நடக்கும் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மட்டும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண நடக்குமா அப்படின்னா, இல்ல அது நீங்கள் அந்த தேவன் ஒருவர் எப்படின்னு சொல்லி எச்சாட் அப்படி நீங்க விசுவாசிக்கும் பொழுது இருதயத்தில், டு கலெக்ட் ஒன்ஸ் தாட்ஸ், ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், உன் இருதயத்துல என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறவர். அப்ப என்ன செய்யறாரு, நம்ம அவர் நம்மளை உட்கார வச்சனால உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, நான் வந்து உட்கார முடியாது என்பதை நீ உட்கார்ந்துக்கோன்னு சொன்னதுனால உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்.
உக்காந்துட்டு ஜனங்க வந்தோன்னே நான் கேட்கிற ஆண்டவரே இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இ கலெக்ட் ஒன்ஸ் தாட்ஸ், டு கலெக்ட் ஒன்ஸ் தாட். எ சர்ச் சர்வீசஸ் டு போர்ட்ரை தட் சேம் ரேஞ்ச் ஆஃப் மீனிங்ஸ் அஸ் ஒன் டஸ் இன் இங்கிலீஷ் ஃப்ரம் வெரி நேரோஸ்ட் சென்ஸ். இவங்க தனியா இருக்காங்க, ஒண்டியா இருக்காங்க, அவங்கள மேற்கொண்டலாம் அப்படின்னு சத்து நினைக்கவே முடியாது. எங்களுக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கார். Praise the Lord. அப்போ இஸ் யுனைடெட் வித் அஸ், இஸ் யுனைடெட் இன் அஸ், ரைட், யுனைடெட் வித் அஸ். ஓகே, இப்போ எக்லீசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 9 வெர்சஸ் 18 எடுத்து வாசித்து பாருங்க. விஸ்டம் is better than a weapon of war, but one sinner destroyeth much good. அது தமிழ்ல பாருங்க, இன்னும் கொஞ்சம் அழகா அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற பாருங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் நல்லது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கொடுப்பான். இப்ப நான் புத்தி வந்துச்சுன்னா, புத்தி வராதனால தான் அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு போறான். அவருடைய ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, the weapon, it is called not from outside. That is not a bow, that is not an arrow, that is not a sword, that is not anything else. அவன் புத்தியவே ஆயுதமாக்கி மாத்திக் கொள்ளறான், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். He collect the wisdom, he collect the knowledge. இப்ப பாவியான ஒரு மனுஷன் ஞானம் அடைவானால் அவன் திரளான நன்மைகளை செய்ய கர்த்தர் அவனுக்கு அனுமதிப்பார். அடுத்த ஒரு காரியத்தை இங்க கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்ல சொல்லி கொடுக்கிறாரு. ஒன் சின்னர் டெஸ்ட்ராய் மச் குட், ஒரு பாவியை அழிப்பதற்கு நமக்கு என்ன பண்ணும், முதலாவது பாவத்தை, பாவியல்ல பாவத்தை அழிப்பதற்கு புத்தி வேணும். God give you the good wisdom to destroy the sin. Okay, in Genesis chapter 2:24 எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2:24. One made up of many as in. Okay. இத வாசித்து பாருங்க என்ன இருக்கு. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife and there shall be one flesh. எதை குறிக்கிறது இங்க சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ நன்றாயிருப்பதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும் உங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துன்னு சொன்ன அதே தேவன், புருஷன் தன் தாயும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொன்னால், இது எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது? அப்ப கணவன் மனைவி என்று சொல்லுகிற ஒரு காரியம், மணவாளனாகிய என் இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும், இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயும் முதல்ல வச்சுட்டு தேவனை இரண்டாவது வைக்கும் பொழுது என்ன சொல்றாரு, விட்டுட்டு தேவ கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றாயிருக்கும் பொழுதுதான் கிரியை நடக்கிறது. இருவரும் சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருப்பார்கள். ஆமென். எவ்வளவு பேருக்கு இது வசனம் புரிஞ்சிச்சு? அதாவது ரெண்டு காரியத்தை நீங்க கவனிக்கணும். யாத்திராகமும் 20:12 என்ன சொல்றது, நான் உனக்கு கொடுக்கும் தேசம், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்துல. தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒரு ஒரு தேசம் அப்படின்னா ஒரு தோட்டத்தை கொடுத்தார், ஏதோ தோட்டத்தை கொடுத்தார். கொடுத்தாரா? இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்திருக்கணும்? அப்ப ஆதாமியாவாளுக்கு அப்பா அம்மா கிடையாது. நல்லா கவனிங்க, 2:24 புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டுட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான்னு சொன்னா, ஆதாமுக்கு எங்க இருந்து வந்தார் அப்பா, எங்கிருந்து வந்தாங்க அம்மா சொல்லுங்க.
யார் ஓடுறது, எதுக்கு ஓடுறது, என்ன அர்த்தம் அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்தியத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே வசனத்துல இந்த ஜனங்கள் கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு ஒரு சந்ததி எல்லாம் அப்படியே நிறைய வந்து 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 கடைசியில் ஒரு 400,000 பேர் போய் எகிப்துல மாட்டிக்கிட்டாங்க. அடிமைகளாய் மாட்டிக்கொண்ட பிறகு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி கூக்குறாங்க. அந்த சத்தம் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறாரு, இந்த ஜனங்களை விடுவித்து நான் ஒரு நான் காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுட்டு அந்த ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வரதுக்கு முன்னால அப்படியே வனாந்திரத்துல வழி நடத்திட்டு வரும் பொழுதே சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பாக இவங்களுக்கு சில கற்பனைகளை எல்லாம் நான் கற்றுக் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துல நல்லா இருக்கணும், நீடித்த நாள் வாழணும்னா உன்னுடைய தகப்பனும் தாயும் ஆயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்ன, ஏன் இதை சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 400,000 பேர் கிளம்பினாங்க. புருஷர்கள், மனைவிமார்கள், குழந்தைகள் என்று சொல்லி எல்லாம் கிளம்பினாங்க. ஆனா 2 பேர் மாத்திரம் உள்ள போனாங்க, காலேபும் அவனுடைய ஜெபிக்கிற பிரேயர் ஃபெல்லோஷிப், 2 பேரும் யோசுவாவும் காலேபும் 2 பேரும் தேவனிடத்துல முழங்கால் படிட்டு மாறி மாறி ஜெபிக்கிறவர்கள். அது நீங்க ஒரு இடத்துல நான் படிச்சேன், காலே விழுந்த உடனே யார் முழங்கால் படிப்படும், அடுத்தது யோசுவா முழங்கால் படிப்படும். யோசுவால் முழங்கால் படிப்பட்டு எழுந்தவுடனே காலே முழங்கால் படிப்படும். இந்த 2 பேரும் மாறி 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 ஜெபித்த பிறகுதான் கர்த்தர் அவர் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஆதியாகமும் 7 முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க, கர்த்தருக்கு கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு மாத்திரம் தயவு கிடைத்தது. புரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு எங்க போய் எங்க அப்பா அம்மா நல்லா சபைக்கு போறாங்கன்னு நீ வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா கர்த்தர் நீ வீட்டுல வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். என்னுடைய தாய் நல்லா ஜெபிக்கிறவங்க, என் தகப்பன் நல்லா ஜெபிக்கிறவங்கன்னா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வீட்டுல கொண்டு கொட்ட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதிப்படுத்த மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. விளங்கிக் கொள்ளுங்க, இன்னைக்கு எப்படி எப்படியோ காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள். அதை யார் வாரி கொண்டு போவார்கள்? நீ விசுவாசத்திலும், நீ ஜெபத்திலும், நீ உபவாசத்திலும், நீ பரிசுத்தத்திலும் நீ இல்லைன்னு சொன்னா அந்த ஆஸ்தி உனக்கு வராது, அது இழந்து விடுவாய். அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நீ நல்லா இருக்கணும், கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும்னா முதலாவும் தேவனாகிய கர்த்தரை, தகப்பனும் தாயுமா இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை நீ கனப்படுத்த வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு, எல்லா உறவையும் தட்டி கழிச்சிட்டு நீ உனக்கு மனவாளனாய் வரப்போகிற இயேசுவோடு நீ இணைந்திருக்க வேண்டும். அவருக்காக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு காரியம். Because every believers, every Christian life, they wear the mask. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்றைக்கு ஒரு ஞாபகோச்சனம் என்று சொல்லி ஒரு விசுவாசி உணராம வெளியே இருக்கான்னா நீ அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு ஆராதனை அது நீங்க முதல் மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை சபை 3 உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீ ஆராதனைக்கு வராம நீ ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உன்னோடு இருப்பார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்வார், என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு எதை கொடுத்தாரோ அதை பிடுங்கிடுவார். தேவனுடைய சமூகத்துல ரொம்ப வைராக்கியமான தேவன் பாருங்க. கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு வாழ்க்கையில தவன் தவறு ஒண்ணு செய்யல, ஆராதனையை மிஸ் பண்ணல, ஆராதனைக்கு வராம ரோட்ல சுத்திட்டு இருக்கல, சரியா குடிக்கிறவனோட ஐக்கியமா இருக்கல, கிறிஸ்துவை அவிசுவாசியாத அவிசுவாசி கூட்டத்தோடு அவன் சுத்தல, அவன் தேவன் இரவும் பகலும் கர்த்தரிடத்துல தியானமா இருக்கிற மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்து இருக்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை குறித்து முதல் சாட்சி சொல்லுகிறார்,
என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? நீ இந்த தாசனாகிய யோபுவை பாரு, அந்த யோபு எப்படி இருக்கிறான் வாழ்க்கையில. அப்பதான் சோதனை ஆரம்பிக்கிறது. தேவனுக்கு பிரியமா இருக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சோதனை ஆரம்பிக்கிறது. அப்ப பிசாசு சொல்றான், நீ தானே எல்லாவற்றையும் கொடுத்தீர், நீ தானே எல்லாவற்றையும் அவனுக்கு தந்தீர். இப்ப அவனுக்கு கொடுத்ததை புடுங்கிட்டா அவன் தேவன் இல்லை என்று ஓடிடுவான். ஆனா இப்ப கொடுக்கும் போது, நிறைய வாங்கிட்டு இருக்கும் போதே சிலர் ஓடிடலாம் சபையை விட்டுட்டு. கர்த்தர் கொடுப்பாரு எப்போ? நீ உண்மையா இருக்கும் போது, நீ சபையில சாட்சியா இருக்கும் போது, நீ சபைக்காக வைராக்கியமா இருக்கும் போது கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கிற கர்த்தருக்கு பிடுங்கிறதுக்கு தெரியாதா? அதுக்காக தான் இங்க சொல்றாரு. அப்ப நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும்? எங்க விழுந்து கிடக்கணும்? உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு சொல்றாரு, ஒருத்தர் வந்து கவலைப்பட்டாங்க வாழ்க்கையில, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு ரொம்ப கவலை. அந்த அம்மாக்கு வர்ற பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுத்துவேன், ரொம்ப கவலை. வர்ற பாஸ்டர்லாம் என்கிட்ட சொல்றேன், பாஸ்டர்ஸ் வேற ஒண்ணும் செய்ய முடியாது, பாஸ்டர்ஸ் வேற எதுவும் சொல்ல முடியாது. திரும்பியும் அந்த அம்மா வர்றவங்க போற முடியலாம், எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை பூசிப்பேன். தேவன் ஒரு நாள் முழங்கால் படிப்பட்டு ஜெபம் பண்ணும்போது தேவ தூதன் இறங்கி வந்தான். எப்போதும் பாடின பாட்டு மறக்காத அவ்வளோ சீக்கிரம், பாடி பாடி பழகினவங்களுக்கு அந்த பாட்டு மறக்க. தேவ தூதன் அப்படி பிரகாசிக்கிற ஒளியில் வந்து நிற்கிறான் தரையில். அப்படியே அவன் அங்கி தரையில் தொங்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு பிரகாசம் உள்ள ஒரு தூதன் வந்து நின்றுட்டு இருக்கான். என்னம்மா பிரச்சனை உனக்கு? வர்றவங்க போறவங்க எல்லாம் மூக்கை சிந்தி அழுதுகிட்டு இருக்கே, உன் பிரச்சனை என்ன? என்னத்தை உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுத்துவேன் அப்படின்னா அவர்கிட்டயும் அதே பாட்டு. தூதன் உன்னே ஒன்று சொன்னான், இப்ப உன்னை அழைச்சது யாரு? அவரு. அவர்கிட்ட சொல்ல, மனுஷங்கிட்ட போய் நின்று அவனால முடிஞ்சதை கொடுப்பான், அதுக்கு பேர் பிச்சை. தேவன்ட்ட போய் நில்லு, கொடுப்பாரு, அது அன்பு. பிச்சை எடுத்து பழகணும், உங்களுக்கு அன்பை பெற தெரியாது. நீ நினைப்பதற்கும், நீ விரும்புவதற்கும், நீ வாஞ்சிப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன், அம்முக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன் என்றேன். சொன்ன பிறகு நம்ம சொன்னாங்க, என்னமோ சொல்லிட்டீங்க, எதுக்கும் கேட்கிறேன், என்னத்தை உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை பூசிப்பேன். அவர்கிட்டையும் அதே பாட்டு. அவர் சொன்னாரு, பீரோ போய் தொடர்ந்து பார், இவ்வளோ வச்சிருக்கீங்க, புதுசா வந்திருக்கிறது எதுவுமே இல்லையே, ஒரு மூட்டை அரிசி இருக்குது, அதை போய் யாரும் அரிச்சு சாப்பாடு ஆக்குறது? இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி பார்த்தீங்கன்னா மணி மூஞ்சி எப்போதுமே ஆறு மணி ஆட்டமே இருக்கும். தட் இஸ் கால்ட் லாங் ஃபேஸ், நீட்டமாக வச்சுக்கிறது மூஞ்சியை. அது அப்படி அப்படி பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் வராது. ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ட்ரை பண்ணது வேண்டாம், அது வராது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் முகம் அழகாக இருக்கு ஏற்கனவே. சிலதெல்லாம் அப்படி பார்த்தோன்னே தெரியும், லாங் ஃபேஸ் மூஞ்சியே தெரியும். ஏன் என்னாச்சு நான் கேட்பேன், என்னாச்சு நல்லா தான் நினைக்க, என்னாச்சு? அது சொல்றாரு, பெருமூச்சிலே இழைச்சி போயிருவேன் போகணும். இப்ப அடுத்த காரியம் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிச்சேன். உபாகம் ஆறுக்கு வந்திருந்தேன், Deuteronomy 6:4-6. உபாகமும் ஆறாம் அதிகாரம் 4-6 வரை நீங்க வாசிங்கன்னா, this is the most important text in the Old Testament. Okay. Jesus called it the greatest
commandment of scripture and it reminds the central confession of Judaism to the day. Central confession. இது பேர் என்னது? Central confession. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ அன்பு கூற வேண்டும் என்பது அன்பு கூறல. தேவனிடத்தில் போக வேண்டிய நீ யார்கிட்ட போயிட்ட? மனுஷனிடத்தில். தேவன் உனக்கு எச்சரிப்பு கொடுத்தும் அதை நீ ஸ்கில் பண்ணியல. தேவனுடைய வார்த்தையை விட ஒரு மனுஷனுடைய வார்த்தை உனக்கு மேலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு. இப்ப கூட நான் தலைகளை காரியங்களை மாற்றுவேன். நீ என்ன செய்? You made a central confession to God. அது பேர் பொது மன்னிப்பு. Central confession. Jesus called it the greatest commandment of scripture and it remains the central confession of Judaism to the day. The foundational truth for world redemption is that there is one God who creates and redeems. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை காப்பாற்றி வருகிறவரும். உங்க வாழ்க்கையில என்ன இல்லை? உங்க வாழ்க்கையில எது குறை, எது இல்லை உங்க வாழ்க்கையில, அதை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா சில ஒரு ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்கார், தேவன் தேவ பக்தி உள்ள ஒரு ஊழியக்கார், நல்லா கவனிங்க, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. மனைவி இன்னும் கான்சியஸ்குள்ள வரல. அந்த அம்மா அந்த மயக்க நிலையிலே இருக்காங்க, அந்த செடிஷன் இன்ஜெக்ஷன்லேயே இருக்காங்க. குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கு. இந்த ஊழியக்காரை கூப்பிட்டு, எங்க அவருடைய கணவரை கூப்பிடுங்க, வந்து பார்க்கட்டும் குழந்தையன்னு சொன்ன உடனே அந்த கணவர் போய் குழந்தைய பார்க்கிறார். பேச்சு மூச்சே இல்லை, பேசாமல் இருக்கு. உடனே இவர் நேரம் போன, டாக்டர் என் குழந்தை எந்த ஒரு அசையும் இல்லையே, பிள்ளை ஆட மாட்டேங்க, அசையும். அப்படியா? நர்ஸ் கோன் வாட்ச் த சைல்டு. குழந்தை டாக்டர் வந்து அந்த பிள்ளை வந்து நர்ஸ் வந்து பார்த்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு ஓடுது. டாக்டர், எஸ் டாக்டர், இந்த குழந்தை எந்த ஒரு மூமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கு டாக்டர் அப்படின்ட்டு. உடனே அவர் கேட்குறாரு, யாரு ஊழியக்காரன் அந்த குழந்தையை வைத்திருக்கிற அந்த தொட்டிலின் கீழே முழங்கால் படி போட்டுட்டு சொல்றாரு, பைபிளை வச்சு சொல்றாரு, சிருஷ்டிக்கிறவரும் நீ தான், விடுவிக்கிறவரும் நீ தான். யூ ஆர் த கிரியேட்டர் அண்ட் யூ ஆர் த ரெடீமர். என்னது தேவனுடைய பிரகாசம் உள்ள ஒரு விடுதலையின் கரத்தை இந்த ஊழியக்காரன் பார்த்துட்டு தேவனை நன்றி சொன்ன. அப்பதான் தேவன், ஏன் ஆண்டவரே நான் உண்மைக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன், உண்மையே நம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்காக இந்த சின்ன சோதனை அப்படின்னு அவர் சொல்றாரு. யூ ஷுட் இம்ப்ளிமேட் ஹவு த ரெடீமிங் பவர் ஒர்க்ஸ் இன் யர் சில்ட்ரன் லைஃப். நவ் யூ ஸ்டார்டட் ரெடீமிங் த பீப்புள் ஃப்ரம் த பாண்டேஜ். அந்த ஊழியக்காரருக்கு பேரு கட்டுகளை உடைக்கிற ஊழியக்காரர். எந்த விதமான கட்டுகள், எந்த விதமான சோதனைகள், எந்த நெருக்கங்கள் வந்தாச்சு, அவர் சொல்றாரு, யூ ஆர் த கிரியேட்டர், யூ ஆர் த ரெடீமர். சிருஷ்டிகரும் நீதான், விடுவிக்கிறவரும் நீதான். சொல்றதுக்கு எவ்வளவு எளிதா இருக்கு பாருங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எது குறை, என்ன உன் வாழ்க்கையில இல்லை? சிருஷ்டித்தவரே, உருவாக்கினவரே, என் வாழ்க்கையில இது குறையா இருக்கிறது? உம்முடைய கண்களுக்கு, உம்முடைய பார்வைக்கு அது இன்னும் போய் சேரல. அதுதான் அவர் எழுதுறாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமாகுதுன்னா உன் ஜெபம் போய் சேரல, உன் விண்ணப்பம் சேரல.
அனசருடைய நம்பிக்கை என்ன? உன் வாயிலே வார்த்தை பெறுவதற்கும் பாகமே கர்த்தர் இன்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறார் என்கிற அவர்களுடைய எண்ணம். ஆனா கர்த்தர் சொன்னார், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சும்மா தேட சொல்லல, சும்மா தட்ட சொல்லல, சும்மா கேட்க சொல்லல, அவர் கேட்கும்படி நீ கேட்கணும். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருக்கிறாரு? எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணுங்கிறத ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அந்த தேவனுடைய ஊழியக்காருக்கு தேவன் காட்டு எப்படி எதை கற்றுக் கொடுத்தாரு, எப்படி போய் அந்த இடத்துல ஜெபிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு தான் ஆவியானவர் நம் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்ள அறியாதிருக்கிறபடினாலே அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்ப நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னா நீ வாயை மூடிட்டு இருக்க கூடாது. உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன். நீங்க என்ன செய்யணும், அவர் கேட்கணும், அவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண் உலகால் படிக்கிட்டு கதறணும், ஆண்டர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தில் வரணும். மூன்று நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம், மூன்றாவது நாட்கள் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்று என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறார், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்றார், ஜெபிக்கவும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு, வேத வசனத்தை புரிந்து கொள்ளவும் விளக்கங்களை அறிந்து கொள்ளவும் கிருபை செய்கிறார். இப்ப உன் ஜெப ஆவி ஊற்றினா தான், அந்த ஜெப ஆவி தான் உன்னை வேதம் வாசிக்க வைக்கும், வேதம் வாசிக்க வைக்கும். வேதம் வாசிக்கலன்னா வேதாளம் வந்துடும் உள்ள, பாதாளம் வரைக்கும் போயிருவேன். ஆமென், புரியுதா? அப்ப இப்ப இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு, இப்போ அந்த அந்த தேவனாகிய கர்த்தர் பேர் தான் சென்ட்ரல் கன்ஃபெஷன். என்ன என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். யாரை விழுங்கலாமோ என்று கெஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுத்திக்கிட்டே இருக்கான்னா போய் நீ மாட்டிக்க கூடாது. சரி, அவன் தேடிக்கிட்டு இருக்கானா, அவன் எங்கேயாவது தேடுவான். சரியா, நீயா போய் மாட்டிக்க கூடாது. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? நீ பல நேரங்கள்ல நீ ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான காரியம், இன்னைக்கு ஒரு தேன் கூடு இருக்கு, ஒரு ஹனி கோம்பு இருக்குன்னா என்ன செய்யணும், நீங்க வெளியே போயிட்டு இருக்கணும். இந்த தேனை இப்படியாவது சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு கல் எடுத்து அடிச்சு என்ன கிட்ட போய் என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும்? தேன் எல்லாம் விலகி போயிட்டு இந்த ரெண்டு சாங்கு கையில கொட்டுற எடுத்து வாயில போட்டு போன்னு சொல்லிருமா? அது சேர்த்து வைத்ததை நீ பிடுங்க வரும்பொழுது அது என்ன செய்யும், உன்னை பிடுங்காம விடாது. நடக்கிற காரியம் ஒரு மனுஷன் தலை அது என்ன செய்யும், அவன் தலையை தொடர்ந்துகிட்டே இருக்கும், அவன் தலையை உள்ள வச்சுட்டு இப்படி பார்த்து தலை எடுத்துவான். அன்னைக்கு அதுக்கு என்ன மூட தெரியல, இவன் தலையை விட்டுவானா டக்குனு முடிஞ்சு. அப்புறம் இவன் இப்படி இப்படிங்கிறான், கடைசியில யாரோ வந்து கட்டையை விட்டு உள்ள தூக்கி இட்டி பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் தலை எல்லாமே ரத்தம் கொட்டி அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடிக்கான். அவன் செத்தானா போலச்சானா தெரியாது. என்ன கேட்ட சொல்லுவேன், உன் மேல முதல்ல வாய்ப்புள்ள தலை விட்டுறது இல்லை, தூரமா நின்று விட்டே இதான் முதலன்னு சொல்லு, முதல்லன்னு சொல்லு, முதல்ல முதலன்னு சொல்லு, பாக்குறவன் பார்த்துட்டுப்பான். நீ போய் அதுக்குள்ள தலை விட்டுன்னு அழுகு தெரியுமா சொல்லுவாங்க. அதனால
அது ஏன் கேக்கு எழுதி சாப்பிட்டுட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாரு, அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு உடனே ஒரு பிஸ்கெட்டை கையில வச்சுட்டு போயிருக்கேன். நான் என்ன பண்ணுச்சு, காஃபி பிஸ்கெட்டோட சேர்ந்து கையை பிடிக்கிருச்சு, ரத்தம் ஒழுங்கு கூட்டிட்டு வராங்க. நான் சொன்னேன், பிஸ்கெட் அப்படி போட்டு நீ பாட்டு ஓவரே பார்க்கணும், அது எதுக்கு இப்படி இப்படி இப்படின்னு அது அது என்ன பண்ணுவோம். நாய் இது என்ன கடிச்சிருச்சு, நாய் வந்து இவன் கடிச்சிருச்சு, நீ என்ன பண்ண, பிஸ்கெட் போட்டு பிஸ்கெட் போட்டு நாய் பிஸ்கெட் போட்டா வாழ் அப்படின்னு கடிக்காதே அப்படின்னா, இல்ல இல்ல கொஞ்ச நேரம் அது விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தேன், அது யாரா கூப்பிட்டா அந்த திரும்பின கையில பிஸ்கெட் வச்சு திரும்பினா போட்டுல திரும்பிடுவான். விளக்கிக்கொள்ள நாவிக்குரிய வாழ்க்கையில பண்றதெல்லாம் அக்கிரமணி. தேவனுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, என் விண்ணப்பத்துக்கு சரியே சாய்க்கிற தேவன் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஆராதிக்கிறதே தேவன், ஜீவன் உள்ள தேவன், one and only God. He will answer my prayer. Amen. Praise the Lord. அது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்கிறேன். The foundational truth for the world redemption is that there is one God who creates and redeems. And yet the New Testament shows that God is Father, Son, and Holy Spirit. Compare the unity of God to the unity of man made His image. Man is comprised of spirit, soul, and body. மனுஷன் மூன்று நாளும் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூன்று நிலையில் இருப்பது போல மனுஷனுடைய வாழ்க்கையில மூன்று படி மூன்று நிலைகள் இருக்கிறது. அது ஆவி, ஆத்மா, சரீரம். கம்ப்ரஸ்ட் ஸ்பிரிட், கம்ப்ரஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட், சோல் அந்த பாடி. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 என்னோட எடுத்துக்கொள்ளு. The man is not three beings, but one being. Okay. நல்ல கவனிக்கணும். அப்படின்னா மனுஷன் மூன்று நிலையில் இருக்கிறானா அப்படி நீங்க கேள்வி ஒன்று கேட்கக்கூடாது. மூன்று நிலையில் இருக்கிற ஒருவன், மூன்று நிலையில் இருக்கிற ஒருவன். எப்படின்னா அந்த வெரி காட் ஆஃப் பீஸ் சாங்டிஃபை யூ ஹோலி. And I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது பிழை அற்றவர்களாய், குறை அற்றவர்களாய், குற்றம் சாட்டப்படாதவர்களாய், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு ஏற்றதாய் இருக்கும்படிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். விளக்கமா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எதற்கு? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படும். இன்னைக்கு வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன, நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? அப்ப இந்த நாவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னா that is not three beings but one being. That is not three beings, it's one being. அப்ப எது எதை வேணாலும் ஆளுகை செய்யும், பாவியை கொண்டு வரும். உன் இருதயத்துல ஒரு பாவத்தை நீ நினைப்பாயானால் அது புதிய பாட்டில் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. பழைய பாட்டில நீ செய்த கிரியை புதிய பாட்டில உன் நினைவு. பழைய பாட்டில நீ செய்த கிரியை புதிய பாட்டில நீ நினைத்த நினைவுகள் ரெண்டும் ஒன்றுதான். அப்ப என்ன செய்யணும்? பழைய பாட்டு காலத்து வாழ்க்கையா புதிய பாட்டு காலம்? நான் பாவத்தை நினைச்சேன் சொல்லி தருமா உங்களுக்கு. இந்த மூன்றும் எப்படி வேலை செய்யணும் தெரியும் உங்களுக்கு. பாடி, சோல், அண்ட் ஸ்பிரிட்.
spirit, soul and the body. எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தருமா உங்களுக்கு, எவ்வளவு பேருக்கு அவசியம்னு சொல்லுங்க. இந்த மூணு எப்படி வேலை செய்யுது, how it works. First point, one being with physical, one being with physical சரீர பூர்வமாக, இரண்டாவது ஆத்மா, எமோஷனல், மூணாவது ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் ஆமி. ரைட், சரீரம் ஆத்மா ஆமி, சரீரம் ஆத்மா ஆமி, பாடி சோல் ஸ்பிரிட். பாடி எப்படி வேலை செய்யுது, one being with physical and emotional and spiritual element. அப்ப இது என்னாச்சு, இந்த spiritual element உங்களுக்குள்ள வரும் பொழுது it will control your emotional, it will control your physical. புரியுதா? இதுதான் spirituality. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதுதான். சம்பந்தமே இல்ல, சரீரம் தானா போயிட்டு இருக்க, ஆவி இல்லாம ஆத்மா இல்லாம போமா, ஆவி ஆத்மா இல்லாம சரீரம் போனது பேர் என்ன, பாடி சொல்லுங்க. ஆத்மாவும் இல்லாம ஆவி இல்லாம ஒரு சரீரம் போகுதுன்னா அது பேர் என்ன, செத்த பிணா. ஆமே. அப்போ வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் நீ பிணமா இருக்கும் பொழுது நடந்த காரியம். பிணம் வந்து தேவனுடைய சமூகத்துல அசுத்தம், தீத்து. அந்த தீட்டான சரீரத்தை திரும்பியும் எமோஷனலோ அல்லது ஆத்மா வந்து கிரியேட் செய்வதற்கு இடம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் வருவதற்கு சான்ஸ் இல்ல. அதுக்காக சொல்றாரு, ஒன் பீயிங் தட் பிலாங்ஸ் டு ஒன்லி ஒன் காட். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றான மேல் தேவனுக்கு சொந்தம். அவர் ஆளுகை செய்வார், அவர் ஆட்கொள்ளுவார், அவர் வழி நடத்துவார், அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். வேண்டுதல் உங்களுக்கு இப்போ இதுக்குள்ள இருக்கிறதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இதுக்குள்ள இருக்கிறதான சில காரியம், எப்படி இந்த காரியம் நடக்குது அப்படின்னா, என்ன செய்யலாம், வாழ்க்கை நன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆண்டவரே, நீ நீடித்த நாள் நான் வாழணும், நீ கொடுத்த தேசத்தில். அவர் சொல்றாரு, Deuteronomy chapter 4 verses 29, Deuteronomy chapter 6 verses 4 and 5. Seek God's நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு அவர் முகத்தை தேடுவீர்களானால் But if from thence you shall seek the Lord your God, thou shalt find him. If you seek him with all the heart and with all the soul. முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீங்கள் அவரை தேடுவீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிக்கப்படும். இப்ப இங்க என்ன அடுத்த காரியங்களை எப்படி கற்றுக் கொடுக்க போறார் அப்படின்னா, இந்த மூணு காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். How to seek, தேவனை எப்படி தேடுவது. Okay, seek and depend on God's presence. Seek and depend on God's presence. நீங்கள் தேடுகிற காரியம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வர தேட வேண்டும். தேவனை தேடுவதுன்னு எங்க போய் தேடுவது, எங்க போய் தேடுவது, எங்க இருக்காது,
சொல்லுங்க சொல்லுவா எங்க இருக்காரு சொல்லுங்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடும். தேவனுடைய பிரசன்னம் seek and depend on God's presence. Seek and depend. Depend. Depend-னா அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்வது. அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்வதுதான் தேவனை தேடுவது. நீங்க பாருங்க ஒரு பழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது உங்கள் இருதயத்துல ஒருவேளை காரணங்கள் காரியங்கள் முகாந்திரம் ஏதாவது இருக்குமானால் தேவ பிரசன்னம் தடைப்படும். இரண்டாவது தேவ பிரசன்னம் வரும் பொழுது உங்க முகரூபம் மாறுபடும். தவறு செய்கிறவர்களுடைய முகரூபம். இரண்டாவது இருதயத்திற்குள் ஒளிந்து கிடக்கிறதான சில காரியங்கள் தேவ பிரசன்னம் வரும் பொழுது வெளிப்படும். அப்ப என்ன செய்யணும்? தாவீது சொல்றான் ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், உம்முடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடவேயும், நெடிபரமான ஆவியை என்னை ஊற்றும். இல்லையா புதிய ஆவி எனக்குள்ள புதுப்பியும் என்று சொல்றார். என்னுடைய ஆவியை புதுப்பிங்க ஆண்டவரே கேட்கிறான் தாவீதுடைய வாழ்க்கையில. அப்ப புதுப்பிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம், அநேக ஜெபிக்கிறவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க போடுற சத்தம் தெருவுல கேட்கும், தெருவுல கேட்கும், ஆனா தேவனுக்கு கேட்காது. ஏன்னா இவங்க யாருக்கு ஜெபம் பண்றாங்க? எங்க இருக்கிறார் அவங்க சொல்லுங்க. இதே வார்த்தையை தான் எலியா வாகாலை சேவிக்கிற 450 பேர் வாகாலை சேவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வாகாலை சேவிக்கிறவர்கள் எங்க ஒரு வழி ஒரு சேலஞ்சு வருதாங்க. ஒரு சேலஞ்ச் எப்படின்னா இவன் மீந்து இருக்கிறவன் ஒருவன் மயிலி எலியா மாத்திரம் மீந்து இருக்கிறான், ஆனா வாகாலை சேவிக்கிறவர்கள் 450 பேர் அங்க இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேர்த்துக்கு கொண்டு இவனை வெட்டுறது ஒரு நிமிஷம், இவன் எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் வந்திருக்கிறான். இவன் இடத்துல வரும்பொழுது இவன் சொல்றான் சரிங்க இவ்வளவு பிரச்சனை எதுக்கு, நம்ம ஒரு சோதனையை நடத்தி பார்ப்போம். நீங்க 450 பேர் இருக்கீங்கல்ல, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். இப்ப என் தேவன் மெய்யான தேவன் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் ஆராதிக்கிற பாகால் தான் தேவன் என்று நீங்க சொல்றீங்க. நான் உங்ககிட்ட வழக்காடுவதற்கு சண்டை போட வரல. உங்க தேவன் தேவன் ஆனால் நிரூபிச்சுட்டு போங்க. சரி என்ன செய்யணும்? ஒரு பலியை வெட்டுங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, அதை சுற்றிலும் வாய்க்கால்களை உண்டு பண்ணுங்க, நடுவுல பழிய வைங்க. உங்கள் தேவன் தேவனானால் அவர் வந்து அந்த பழிய பற்றிக்கிட்டு நான் ஏத்துக்கிறேன், நான் பாகாளுடைய காலில் விழுந்துடுறேன். என்னுடைய தேவன் இந்த பழிய பற்றித்தான் நீங்க என்ன செய்வீங்க? அதுதான் டெஸ்ட். ப்ரைஸ் தி லார்ட். இப்ப அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க பாஷையில சொல்லணும்னா அவர்கள் தேவர்களை கூப்பிடுகிறார்கள். சத்து 450 பேர் சத்தம் போட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம சபை விட்டுருங்க, அங்கே 450 பேர். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை, நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிரூபித்தே ஆகணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி பாகாலை ஆராதிக்கிற ஒரு 450 பேர் நிரூபிக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எலியா பேசாம கை கட்டி நின்றுகிட்டு இருக்காங்க, தெரியும் என் தேவன் ஜீவனுள்ள தேவன் தெரியும். அலட்டிக்கல, பெருசா காண்பிச்சுக்கல, பெருசாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க வைராக்கியமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்றான், இங்க பாருங்க உங்க தேவர்கள் ஒருவேளை தூங்கி இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, காதல விழுகட்டும், செவிட்டு தெய்வமா இன்னும் கத்துங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, இருக்கிற சத்தத்தை விட இன்னும் சத்தமாக கூப்பிடுறாங்க, இன்னும் சத்தமாக கூப்பிட்றாங்க. அவன் சொல்கிறான், இல்லை காதில் உழுகலை நினைக்கிறேன், இன்னும் கூப்பிடுங்க. ப்ரைஸ் தி லார்ட். அவர் காதில் விழலை, சோர்ந்து போயிட்டாங்க, துவண்டு போயிட்டாங்க, பதில் வரல. வெளியே சொல்கிறேன், நான் கூப்பிட்டுமா, நான் கூப்பிட்டுமா, சரி நாங்கள் நீ கூப்பிடு பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். பிரைஸ்லாட் சொல்லுங்களேன், கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்களேன். எஸ், எலியாவின் தேவன் தேவன், அவர் என்னுடைய தேவன். ஆமென். இப்ப எலியா ஜெபிச்சா என்ன நடந்துச்சு? எதுக்கு நான் இந்த காரியத்தை சொன்னேன் அப்படின்னா, seek and depend
on God's presence. நீங்க தேடும்போது தேவ பிரசன்னம் வரணும். அதைத்தான் எலியா செய்தான், அதைத்தான் நீங்க செய்யணும். பைபிள் எதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்களோ அதை நம்மளும் செஞ்சு பார்க்கணும் வாழ்க்கையில். ஆண்டவரே, எலியா ஜெபிக்கும் பொழுது பழியை பட்சித்தீங்களே, பழிபடத்தில் இருக்கிற அந்த நீர்களையெல்லாம் வற்றி போக பண்ணி அந்த பழியை சுட்டெரித்தீரே. எங்கள் வாழ்க்கையில் அந்த பழிபடலாம் நாங்கள் கட்டலை, தண்ணீரெல்லாம் ஊற்றலை, நாங்கள் பழியை வைக்கலை. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க, பிரசன்னத்தை எங்களுக்கு காண்பீங்க. தட் இஸ் வாட் டிபெண்ட் ஆன் காட்ஸ் பிரசன்ஸ். இதுதான் ப்ரேயர் லைஃப். புரிஞ்சு உங்களுக்கு, நீ கத்துற கத்துல பிரசன்னமும் போயிடும், பிரசங்கமும் போயிடும். ப்ரேஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. விளங்குதானே சொல்றது உங்களுக்கு? இப்போ முதல் காரியம் என்ன சொல்றாங்க, இது எங்க இருக்குங்க இந்த வசனம்? உபாகமம் முதல் அதிகாரம் 42 வசனம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வாழ நீடி, நான் கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் நல்லா இருக்கணும்ல, நீடித்த நாள் வாழணும்னா கர்த்தரை தேடணும். அவர் நீ ஜெபிக்கும் பொழுது அவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். உபாகமம் முதல் அதிகாரம் 42 வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவில் இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஏன்னா பல நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் போது உங்க நடுவில் அவர் இல்லை. ஆனா என்ன வேணும்? அவர் இருக்க அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையின் குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து என்ன சொன்னேன், தேனீக்கள் துரத்துவது போல. தேனீக்கள் துரத்துவது போல, அதான் ப்ராஃபெட்டிக்கல் மெசேஜ். புரிஞ்சுக்கங்க, ஒரு காரியத்தை நானா சொல்ல மாட்டேன், கர்த்தர் குணத்தை நான் சொல்லுவேன். தேனி எப்படி துரத்தும்? அந்த மாதிரி யார் துரத்தனா? எமோரியர்கள் உங்களை எதிர்க்கும்படிக்கு புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிர் தொடங்கி ஒரு மா மட்டும் முறியடித்தார்கள். 45, நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை. கர்த்தர் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அநேக அங்கே வெகு நாளாக இருந்தீர்கள். ரொம்ப நாள் அங்கே இருக்கிற, அடுத்தது ஓகே என்னாச்சு? அங்கே ரொம்ப நாளாக காதேசில் இருக்கிறாங்க. ஓகே, வேகமாய் 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 கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நான் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அங்கே சேயிர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுதந்திரித்து சுற்றித் திரிந்து என்ன சொல்றாரு, போதும் வடக்கே திரும்புங்கள். அப்போ அங்கே வருது பிரசன்னம். கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் சுற்றித் திரிஞ்சது போதும், நீங்கள் வடக்கு பக்கமாக திரும்பி என் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரனாகி உங்கள் சகோதரன் எல்லையை கடக்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, பல நேரங்களில் ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றார், இப்படி செய், அப்படி செய், இதை செய்யாத, அதை செய்யாத, இங்க போகாத, அதை பிடிக்காத, இதை செய்யாத என்ன சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வடக்க போகாதேன்னா போகக்கூடாது, இந்த ஜாதியோட சேராதுன்னா சேரக்கூடாது,
இந்த ஜனங்க ஆவி இல்லாத ஜனங்க, இவங்களுக்குள்ள நிறைய பிசாசுடைய அந்தகார கிரியை இருக்கு, கனநித்திரையின் ஆவி இருக்கு. சொன்னாரு, கேட்கறது இல்லை. பிசாசு பிடிச்ச ஜனங்களோட நீ ஐக்கியமா இருக்காத, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிரும், கேட்கறது இல்லை. என்ன நடக்கும் அடுத்து சொல்றாருங்க, இன் ஹிஸ் பிரசன்ஸ் வி வில் ஃபைண்ட் விக்டரி. அப்ப என்ன சொல்றாரு, தேவனுடைய பிரசன்னத்தை தேடணும். ஜெபிக்கும் போது என்ன கேட்கணும், ஆண்டவர்கிட்ட முதல்ல எடுத்தோடனே, ஆண்டவரே எனக்கு இது கொடுப்பீங்களா, ஆண்டவரே அது கொடுப்பீங்களா, ஆண்டவரே இது தருவீங்களா, ஆண்டவரே அதை தருவீங்களா. எடுத்தோடனே விண்ணப்பம் பெருசா இருக்கும், நீட்டமா இருக்கும் விண்ணப்பம். முதல்ல பிரசன்னத்தை கேளுங்க, முதல்ல உங்களை தாழ்த்துங்க, உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு வெளிப்படுத்துங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க, கேளுங்க அப்பாட்ட, அப்பா என் இருதயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மனசாட்சியில நான் குத்தப்பட்டிருக்கிறேன், என் இருதயம் வேதனையோடு இருக்கிறது, துக்கத்தோடு இருக்கிறது, என் மனதில் ஒரு சஞ்சலம் வருத்தம் என்னை பிடித்திருக்கிறது, அது எப்படி நீங்கணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக்கொடுங்க. நீ என்னோடு பேசுன தகுதி இல்லைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தினாலேயே என்னோடு பேசுங்க, கேளு கேளு ஆண்டவர்கிட்ட, அவர் சொல்லி கொடுப்பார் எப்படி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி கொடுப்பார். அடுத்த ஸ்டெப் சொல்றாரு, சரி எப்படி தேடுறது பிரசங்கத்தை, அங்கு ஜனங்களோடு கர்த்தர் இல்லை, ஒரு தேனீக்கள் துரத்துவது போல சத்துருக்கள் உன்னை துரத்த போறாங்க. இப்ப உனக்கு அடைக்கலமான கர்த்தர் மட்டும்தான், வேற யாரும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீ போய் யாருகிட்டயாவது பாதுகாப்பா போன அவன் உன்னை பிடிச்சு வச்சுக்குவான், தேனியை விட மோசமா இருக்கும் அது, ஆணி மாதிரி, சரியா. இப்ப ரெண்டாவது சொல்றாரு, நான்காம் அதிகாரம் முதல் வசனம், இரண்டாம் வசனம், ஆறாம் வசனம், எட்டாம் வசனம் சொல்றாரு, ஸ்டடி காட்ஸ் வேர்ட் டெலிஜென்ட்லி. என்ன சொல்றாரு, இப்ப சொல்றாரு, ஸ்டடி த காட்ஸ் வேர்ட் டெலிஜென்ட்லி அப்படின்னா, விளக்கமாய் தெளிவாய் வேத வார்த்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னோடு பேசுகிற வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு இந்த மாசம் பாருங்க, தசம மாகத்திற்கென்று போன டிசம்பர் மாசம் வசனத்தை கொடுத்தாரு, ஜனவரி மாசமும் வசனத்தை கொடுத்தா நான் எழுதி வச்சேன், இந்த மாதத்தில் ஆவியானவர் எனக்கு ஏவுதல் கொடுக்கல நான் எழுதலை. அப்போ எனக்கு கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம், இந்த ஜனங்க வசனத்தை நீ கொடுக்கிற இந்த வசனத்திற்குள் இருக்கிறபடி அவர்கள் செய்ய கவனமாக இருக்காங்களா, அதை செஞ்சாங்களா, இதை கேட்டாங்களே செஞ்சாங்களா, நீ உணர்த்தின கீழ்ப்படிஞ்சாங்களா, இல்லை எனக்கு என்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாங்களா. இந்த ஜனங்களை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் சொருகி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இந்த ஜனங்களுக்காக இனிமேல் நீ என்னுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்காக பேசும் என்று நீ கதறாத, இந்த மாசம் விட்டு அப்படின்ட்டாரு. கொடுக்கணும் இந்த மாசம் வா, என்ன வசனம், இவ்வளோ வசனத்தை கேட்டு திருந்தரா திருந்தாத நீயா அதுக்கு திருந்த போறேன்னு ஆவிர் சொல்றாருமான பேசாம, செவ்வாய்க்கிழமை பிரசங்கம், வெள்ளிக்கிழமை பிரசங்கம், சனிக்கிழமை பிரசங்கம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், இவ்வளோ பிரசங்கத்துக்கு திருந்தாத நீ தசமவங்க கொடுக்கும்போது ஒரு வசனத்தை கொடுத்து அதுக்காக திருந்த போற, நீ முகமுகமா பேசி உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து வெளிப்படுத்தி உன் வாழ்க்கை இதுதான் என்று சொல்லி திட்டமும் தெளிவும் தீர்மானமுமாய் கர்த்தர் உணர்த்தின பிறகும் தன் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்காதபடிக்கு தன் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிகளுக்கு கர்த்தருடைய வசனம் என்பது ஒரு வேடிக்கை பொருளாய் இருக்கிறது, அது வீணும் வசனமுமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, Hereafter, don't ever command the people to obey my word. I'm going to look after them. தேனீக்கள் துரத்துவதை போல நான் சத்துருக்களை அவர்கள் மேல் அனுப்ப போகிறேன். நீ வேடிக்கை பார், வேடிக்கை பார், அப்பதான் எனக்கு பயம், ஆண்டவரே நடத்த சுற்றின் வேலி அடைக்கிறேன், ஜனங்களை சுற்றின் வேலி அடைக்கிறேன், இந்த 188 குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று ஜெபிக்கிறேன், அந்த ரங்கத்தில் எப்பிதான் காணும்படிக்கு ஜெபிக்கிறேன்,
எனக்கு வந்து ஓபன் ப்ரேயர் ஐ கேன் நாட் ஓபன் ப்ரேயர் மெனி டைம்ஸ் இட் நெவர் ஆன்சர்ட் பட் இன் மை ஹார்ட் இன் மை ஹார்ட் வாட் எவர் காட் இனிஷியேட் காட் இன்சிஸ்டட் மீ இஃப் ஐ கமிட் த காட் இம்மீடியட்லி ஆன்சர் மை ப்ரேயர்ஸ் இம்மீடியட்லி காட் ஆன்சர் மை ப்ரேயர்ஸ் அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ இந்த நான்காம் அதிகாரத்தில் முதல் வசனம் இரண்டாம் வசனம் ஆறு முதல் எட்டு வரை இருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது ஸ்டடி காட்ஸ் வேர்ட் டெலிஜென்ட்லி ரெண்டாவது அப்ளை இட் டு ஆல் யூ திங்க் அண்ட் டூ என்ன சொல்றாரு முதல்ல படி கவனமாய் படி அப்புறம் என்ன செய் இப்போ உங்களுக்கு ஜுரம் 104 இருக்கு சரியா ஒரு வேடிக்கையை என்னுடைய நண்பர் சொல்லுவார் கை ஃபீவர் அவருக்கு 104 கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிற்கவே முடியல உடம்பெல்லாம் அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்கு டாக்டர் தெர்மோமீட்டர் உள்ள வாயில் வச்சு பார்த்துட்டு ஐயோ 104 இருக்குது சிஸ்டர் ஒரு இன்ஜெக்ஷன் பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் உடனே போடுங்க அப்படின்னு கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க எங்கே போகணும் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு இங்கே போடுங்க சரி இந்த அந்த அம்மா என்ன பண்ணுச்சு வேறொரு சிஸ்டன் வந்திருக்கிறாங்க இந்த அம்மா இன்ஜெக்ஷன் எடுத்து பாட்டிலேருந்து இன்ஜெக்ஷனை உருவி எடுத்துகிட்டு போட்டுட்டு பஞ்ச தடவிட்டு தலைகாணியில் சரன்னு குத்திட்டு போயிடுச்சு கை இங்கே இருக்குது தலைகாணி இங்கே இருக்குது எங்கே குத்திச்சு ஊசிய சரன்னு தலைகாணியில் வச்சு அமுக்கிட்டு நல்லா தேய்ச்சி கையில் தேய்ச்சி திரும்பிய கையில் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம போயிடுச்சு இவர் சொல்கிறாரு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நர்ஸை நான் பார்த்ததே இல்லை மருந்து தடவன் அதாவது இன்ஜெக்ஷன் முன்னால் தடவுற ஸ்பிரிட்டு தடவனாங்க நான் உணர்ந்தேன் அப்புறமா ஊசி குத்தன பிறகு ஸ்பிரிட்டை தடவனாங்க உணர்ந்தேன் இடையில குத்தனதே தெரியல சரி வாங்கன்னு ஆட்டை வச்சுட்டு அந்த ஆளை வீட்டு கூட்ட அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போது போகிற வழியில் என்னங்க இப்போ தானே ஊசி போட்டிருக்கு இல்லை திரும்பி என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ திரும்பி டாக்டர் வந்து திரும்பி அவன் உள்ளே வச்சு பார்த்தா அதே 104 இல்லையே மருந்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இது ஊசி போட்டிருக்கு உடனே ஜூரம் இறங்கணுமே சிஸ்டர் ஒரு டவல் கொண்டு ஈடு அந்த வெட் டவல் கொண்டாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை போட்டு நெத்தியில் வச்சு அமுக்கி உடம்பெல்லாம் சட்டை அவருக்குன்னு சொல்லி எல்லாம் உடம்பெல்லாம் தயிர துணியை போட்டு எல்லாம் தொடச்சி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன சிஸ்டர் ஊசி போட்டிங்களான்னு போய் பார்த்தா தலைகாணியில் சவப்பாக கொஞ்சம் மருந்து சிந்தி இருக்குது தலைகாணி வெட்டாக இருக்குது சிஸ்டர் சார் தயவு செய்து சொல்லிடாதீங்க உங்கள் கையில் போட வேண்டிய ஊசியை தலைகாணியில் போட்ட மன்னிச்சுங்க டாக்டர் சொல்லிடாதீங்க இன்னொரு ஊசி போட்டேன் அந்த மாதிரி ரீட் பைபிள் and not apply it don't apply it whenever you put injection put it in the pillow not for yourself ipo sonna illanga nijamave unga kaiyila dhaan kutti irukke valichidu sister therinjichu ipo oosi unmaya vela seiyum jora irangi iruchu paan aaviyar solraaru study god's word diligently apply it to all You think and do. நீ எதை யோசிக்கிறாயோ எதை செய்ய நினைக்கிறாயோ அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஒழுங்க வேதத்தை வாசிச்சுட்டு வேதம் என்ன சொல்லுதோ அதை செய் அப்ப நல்லா இருப்பேன் தேவன் கொடுக்கிற தேசத்துல ஆமென் சொல்லுங்க இன்னைக்கு கத்தரன் ஊசியும் போட போறதில்ல மருந்தும் கொடுக்க போறதில்ல தமது சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்க போறார் Hallelujah. Praise the Lord. அது அடுத்த காரியம் சொல்றாரு இது ரெண்டும் நடக்கணும் ஸ்டடி காட்ஸ் வேர்ட் டெலிஜென்ட்லி அப்ளை டு ஆல் யூ திங்க் அண்ட் டூ காட் வில் ஷோ ஹிஸ் குட்னஸ் அண்ட் கிரேட்னஸ் கர்த்தர் என்ன செய்ய போறாரு வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் ஒரு கிருபையும் என்னை தொடரப் போகிறது கர்த்தர் அதை செய்து விட்டார் ஆமென்